ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் அடக்கம் பண்ணின இடத்துல சின்னதாக ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் அருகாமையில் தான் ஆசிவக பெரும்பள்ளிகள் இருந்தது. அவர்களுடைய எண்ண அலைகள், உயிர்காந்த ஆற்றல் அலைகள் அங்கு எப்போதுமே இருப்பதாக சித்தர்கள் கருதினார்கள். அந்த சிவலிங்கம் தான் இந்த சிவனையும் கைப்பற்றியிருக்கிற சிவலிங்கம். சிவனியத்துக்கு சிவலிங்கத்தை பற்றி என்னன்னு பொருள் கேட்டால் தெரியாது. ஆனால் ஆசிவக சித்தர்கள் உருவாக்கின சிவலிங்கத்தினுடைய உட்பொருள் உயிர் இயக்க கோட்பாடு, அணு இயக்க கோட்பாடுக்கனுடைய சிம்பல் அது. அது வந்து ஒரு இலச்சை சிம்பல். அதேமாதிரி இப்போ இன்னைக்கு ஆடலரசன் நடராஜர் சிலை இருக்குன்னாக்கா அணு இயக்க கோட்பாடு, உயிர் இயக்க கோட்பாடு, விண்ணி இயக்க கோட்பாடு அத்தனுடைய ஒரு இலச்சை அது, ஒரு சிம்பல். நீங்கள் அந்த சிலையை எடுத்து வச்சுக்கணும், ஒன்று 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 ஒன்றா